தந்தை மைந்தன் தூயாவியரின் திருப்பெயிருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும் அன்பிற்குரியோரே பலவிதமான நெருக்குதல்கள் இந்த தொற்று கால சூழ்நிலைகளிலே நமக்கு எதிர்பட்டாலும் தொடர்ந்து நாம் ஆண்டவரை வழிபடும்படியாய் ஆண்டவர் நமக்கு அளித்திருக்கிற பெற்பட்ட வாய்ப்புகளுக்காக வழிநடத்துதலுக்காக நாம் கடவுளை போற்றுவோம் நம்முடைய நாட்டின் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டின் இந்த சுதந்திர தின சிறப்பு வைபவத்திலே ஆண்டவரை நாம் வழிபடும்படியாக ஆண்டவர் நம்ம கொளித் கொடுத்த வாழ்வுக்காக வளங்களுக்காக நன்றி சொல்லும்படியாய் ஆண்டவர் கிருவை பாராட்டியிருக்கிறார் ஆகவே இந்த இணையத்தின் வழியாக இணைந்திருக்கிற உங்கள் அத்துணை பேரையும் இந்த வழிபாட்டிற்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் கடவுளுடைய அன்பின் பிரசன்னம் உங்களோடு கூட நிலைத்திருந்து இந்த நாளுக்குரிய மகிழ்ச்சியையும் நம்முடைய நாட்டிற்குரிய பாதுகாப்பையும் ஆண்டவருடைய எல்லா விதமான நலன்களையும் ஆசிகளையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்மை நாம் அர்ப்பணிப்போம் ஜபம் போ ஜபம் செய்வோம் அருள் நிறைந்த ஆண்டவரே மகிழ்ச்சி நிறைந்த இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லியுமை துதிக்கிறோமை ஸ்தோத்தரிக்கிறோம் தெய்வரீர் இப்பொழுதும் உம்முடைய திரு சமூகத்திலே பல்வேறு விதமான நிலைகளிலே நாங்கள் எங்களுடைய உறவுகளின் வழியாய் குறிப்பாக இந்த தொற்று காலங்களிலே நாங்கள் ஒரு விடுபட்ட சூழலிலே வாழ்ந்து வந்தாலும் கர்த்த நீர் எங்களுக்கு அளிக்கிற இணக்கமான பேர்பட்ட பற்றுருதிக்காக வழிபாட்டின் தன்மைகளுக்காக ஆண்டுபுரிய மோடு கூட இணைந்து நாளுமை போற்றும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லியுமை துதிக்கிறோமை ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நாளிலும் நாட்டினுடைய எழுபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான இந்த சுதந்திர வாழ்வை நாங்கள் எண்ணி பார்த்து அவற்றின் வழியாய் முன்னோக்கி செல்வதற்கு நீர் கொடுத்திருக்கிற வாய்ப்புகளுக்காகமை ஸ்தோத்தரிக்கிறோம் எழுபத்தி நான்கு ஆண்டுகளை கடந்து கர்த்த நீர் எங்களுக்கு அளித்த முறைகளுக்காக ஆண்டவரே எங்களுடைய தேசத்திலே நீர் அழித்து வருகிற பாதுகாப்பிற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் இந்த நாளிலும் உடைய விசேஷித்த பாதுகாப்பை ஆண்டவரே எங்கள் தேசத்திலே நீர் தாரும் எங்கள் தேசத்தின் தலைவர்களுக்காக எங்களுடைய தமிழகத்தின் தலைவர்களுக்காக ஆளுகின்ற அமைச்சர் பெருமக்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே உம்முடைய தெய்வீக ஆசிர்வாதங்களையும் உம்முடைய வழிநடத்துதல்களையும் உம்முடைய தலைவர்களுக்கு நீர் தந்து அவர்களின் வழியாய் நல்ல ஆட்சிகளை ஆண்டவரே எங்களுடைய தேசத்திலே பெற்றுக்கொள்ள நீர் அருள் தரும்படியை நாங்கள் சபிக்கிறோம் இந்த நாளிலும் எங்களுடைய வழிபாட்டை உங்களுடைய திருக்கரத்தில் ஒப்புக் திரியகருடைய பிரசன்னம் தொடர்ந்து எங்களை வழிநடத்தட்டும் எங்கள் அருமை ரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் எங்கள் பரமபிதாவே ஆமேன் நாம் யாவரும் இணைந்து கடவுளை போற்றும்படியாக பாமாலையிலே இருநூற்றி முப்பத்தி ஆறாவது எண் கொண்ட பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம் இருக்கிறார் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இந்த நாளிலே நாம் யாவரும் மகிழ்ந்து கழிகூற கடவோம் கடவுள் நமக்கு அடைக்கலமும் பலமுமானவர் ஆபத்து காலத்தில் அவரே நமக்கு உத்தம துணை ஆண்டவரே எங்கள் உதடுகளை திறந்தருளும் அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலும் இப்பொழுதும் இப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் செவம் செய்வோம் எங்கள் தாயும் தந்தையும் கடவுளே முது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து முது குமாரனை எங்கள் ரிஷகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூறுந்திரேமை போற்றுகிறோம் குமாரனாம் கடவுளே பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயர்த்தி எழும்பியவரே உம்மை போற்றுகிறோம் பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே எல்லா உண்மை எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே எல்லா மகிமையும் புகழும் மாட்சியும் உமக்கே உண்டாவதாக ஆமேன் பாவ அறிக்கை நமக்கு பாவமில்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகும் நமக்குள் உண்மையற்று போகும் ஆனால் நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்கள் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் நான் எழுந்தேன் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனே பரத்துக்கு ரோதமாகமது பார்வையிலும் பாவம் செய்தேன் இனியும் உடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் அருகதையற்றவன் முடிய கூலிக்காரரில் ஒருவராக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்பேன் கடவுளின் அரசு அருகாமையில் இருக்கிறது மனம் திரும்பி ஆண்டருடைய நற்செய்தியிலே நம்பிக்கை கொள்ளுவோம் நாம் இருக்கின்ற இடங்களிலே சிறிது நேரம் மௌனமாக நாம் அமைதி காத்து ஆண்டவருடைய திருப்பிரசனத்திலே நம்மை நாம் அர்ப்பணிப்போம் இரண்டாவது பாவ நாம் யாவரும் இணைந்து சொல்லுவோம் எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய கடவுளே நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம் முழுமனதோடு நாங்களுமே நேசிக்கவில்லை எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை எங்கள் மேல் இரக்கமாயிருக்கவுமை வேண்டிக் வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் பாவ நீக்கி எங்களை சுத்திகரியும் எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் உங்கள் கட்லைட் அருளி வாழ்க்கையை சரி செய்வதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றுதலையும் இந்த இணையத்தின் வழியாக இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் தங்கியிருப்பாராக ஆமேன் ஆண்டவரை துதியுங்கள் ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம் வாசிக்கப்படும்படி தெரிந்து உட்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் ஏழாம் அத்தியாயம் வசனங்கள் பதினொன்று முதல் இருபத்தி நான்கு முடிய ஆதியாகம் ஏழாம் அத்தியாயம் பதினொன்று முதல் நோவாவுக்கு அறுநூறாம் வயதாகும் வருஷம் இரண்டாம் மாதம் பதினேழாம் தேதியாகி அந்நாளிலே மக ஆழத்தின் எல்லாம் பிளந்தன வானத்தின் மதகுகளும் திறவுண்டன நாற்பது நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாராகிய சேமும் காமும் யாப்பைத்தும் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரரின் மூன்று மனைவிகளும் வேலைக்குள் பிரவேசித்தார்கள் அவர்களோடு ஜாதி ஜாதியான சகலவித காட்டு மிருகங்களும் ஜாதி ஜாதியான சகலவித நாட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறுகிற ஜாதி ஜாதியான சகலவித ஊரும் பிராணிகளும் ஜாதி ஜாதியான சகலவித பறவைகளும் பலவிதமான சிறகுள்ள சகலவித பட்சிகளும் பிரவேசித்தன இப்படியே ஜீவ சுவாசமுள்ள மாம்ச ஜந்துக்கள் எல்லாம் ஜோடு ஜோடாக மண்டத்தில் பேழைக்குள் பிரவேசித்தன தேவன் அவனை கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன அப்பொழுது கத்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார் ஜலப்பிரளயம் நாற்பது நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று அது பூமிக்கு மேல் மிதந்தது ஜலம் பெருவெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் பதினைந்து மலை உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று அப்பொழுது மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவும் எல்லா நரஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவைகள் யாவும் மாண்டன வெட்டாந்தரையில் உண்டான எல்லாவற்றிலும் நாசியிலே ஜீவ சுவாசமுள்ளவைகள் எல்லாம் மாண்டு போயின மனுஷர் முதல் மிருகங்கள் ஊறும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இரு இருந்த உயிருள்ள வஸ்துகள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின நோவாவும் அவனுடைய பிழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன ஜலம் பூமியின் மேல் நூற்றி ஐம்பது நாள் மிகவும் பிரபாவித்து கொண்டிருந்தது வாசிக்க தேர்ந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிதாயிற்று தேவனே உமைக்க மையம் உண்டாவதாக ஆமேன் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ரெண்டாம் வேத பகுதி அப்போஸ்லாகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின நிறுவம் அதிகாரம் ஆறு வசனங்கள் ஒன்று முதல் பதினான்கு வரை ரோமர் ஆறு வசனங்கள் ஒன்று முதல் பதினான்கு வரை அடங்கிய தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள் ஆகையால் என்ன சொல்லுவோம் கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா கூடாதே பாவத்துக்கு மறித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதே அறியாமல் இருக்கிறீர்களா மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மருத்துவரிலிருந்து எழும்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலில் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாத படிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம் மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறானே ஆகையால் கிறிஸ்து கூட நாம் மறித்தோமானால் அவருடனை கூட பொழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மறிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம் மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை அவர் மறித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மறித்தார் அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார் அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் ஆகையால் நீங்கள் சரீர இச்சலின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கூடாமல் உங்களை மருத்தோலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது பாடம் முடிந்தது கிறிஸ்துவே உமக்கே மை உண்டாவதாக அன்பிற்குரியவர்களே இந்த திருநாளிலே கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு நம்முடைய திருச்சபையிலே லேப்ரேச்சராக இருக்கிற திரு ஜாக்சன் அவர்கள் இந்த நாளுக்குரிய கடவுளுடைய வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள் ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு நாள் லேப்ரேச்சராக நம்முடைய திருச்சபைகளில் இருக்கிற அங்கத்தினர்களை இவ்விதமாய் இந்த இணையத்தின் வழியாகவும் நடைபெறுகிற வழிபாட்டிலே உற்சாகப்படுத்துவதற்காக அவர்களை அழைத்த பொழுது மனமு இவ்விதமான வழிபாடுகளிலே அவர்கள் பங்கு பெறுவது பெருத்த மகிழ்ச்சி இந்த நாளிலும் அருமையான அன்புமிகு சகோதரர் திரு ஜாக்சன் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள் கருத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தினுடைய இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்தருள்வாராக நம்முடைய தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தினுடைய ஒழுங்கின்படி இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொருள் திருமுழுக்கு திருமுழுக்கு கிறிஸ்துவுடன் இறத்தலும் உயிர்த்தலும் பேப்டிசம் டையிங் அண்ட் ரைசிங் இன் கிரைஸ்ட் ஞானஸ்தானமானது அல்லது திருமுழுக்கு என்பது கிறிஸ்துவுடன் இரத்தலும் உயிர்த்தலுமாய் இருக்கிறது என்ற தலைப்பிலே நாம் இந்த நாளிலே தியானிக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம் சுமார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தபோது அவரது முப்பதாவது வயதிலே யோவான் ஸ்நானகன் என்னும் தீர்க்கதரிசி தரிசி வனாந்திரத்திலே மனந்திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்ற பிரசங்கத்தை அவர் செய்து கொண்டு வந்தார் அந்த பிரசங்கத்தை கேட்பதற்காக எருசலேம் நகரத்தார் யூதேயா தேசத்தார் பலர் அங்கு கூடி வந்தார்கள் அப்படி வந்த அந்த மக்கள் அநேகர் அவரிடத்திலே தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு இந்த யோவான் ஸ்நானகனால் அவரிடத்திலே ஞானஸ்தானம் பெற்றார்கள் அவருடைய செய்தி அவர்களை உணர்வடைய செய்தது மனம் திரும்ப வைத்தது ஆகவே அவர்கள் வந்து தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு யோவான் இடத்திலே ஞானஸ்தானம் பெற்றார்கள் அதே சூழ்நிலையிலே அந்நாட்களிலே இயேசுவானவரும் இந்த யோவான் இடத்திலே வந்து தனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படியாக கேட்டார் ஆனால் இந்த யோவான் ஸ்நானகன் அதை மறுத்துவிட்டார் ஆண்டவரே நான் உம்மிடத்திலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது நான் எப்படி உமக்கு ஞானஸ்தானம் தருவது என்று சொல்லி அவர் அதை தடை பண்ணினார் அப்பொழுது இயேசு சொன்ன காரியம் இப்பொழுது இடம் கொடு இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று சொன்னார் இப்பொழுது இடம் கொடு இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது புதிய மொழிபெயர்ப்பிலே வாசிக்கிறபோது இது கடவுளுக்கு ஏற்புடையதாக இருக்கிறது ஆகவே இதை நாம் நிறைவேற்ற வேண்டும் இயேசு இங்கே மையப்படுத்திய காரியம் இந்த ஞானஸ்தானம் கடவுளுக்கு ஏற்புடைய ஒன்றாக இருக்கிறது ஆகையால் நானும் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னை ஞானஸ்தானத்துக்கு அர்ப்பணித்தார் இயேசுவானவர் ஞானஸ்தானம் பெற்றார் இரண்டாவதாக போது இயேசு உயிர் தெழுந்த பின் பரமுறுவதற்கு முன்பாக தன்னுடைய பதினோரு சீஷர்களையும் பார்த்து அவர் சொன்ன காரியம் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஒரு கட்டளையை கொடுக்கிறார் நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதியிலையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லி இங்கு இயேசுவானவர் சொல்கிற காரியம் ஞானஸ்தானத்தை ஒரு கட்டளையடியாக அவர் எந்த இடத்திலே அறிமுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம் ஆகவே ஞானஸ்தானம் கடவுளுடைய பார்வையிலே நீதியான ஒன்றாக இருக்கிறது கடவுளால் கட்டளையாக கொடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது ஆகவே இப்பேற்பட்ட இந்த திருமுழுக்கை குறித்து நாம் அசட்டை செய்யக்கூடாது அசதியாக இருக்கக்கூடாது நிர்விசாரமாய் இருக்கக்கூடாது இந்த திருமுழுக்கை எடுப்பது அல்லது ஞானஸ்தானம் எடுப்பது என்பது ஒரு விருப்பம் அல்ல ஒரு விருப்பமான செயலாக இருந்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதல்ல அல்லது இது ஒரு சாய்ஸ் இது ஒரு ஆப்ஷன் அல்ல இது கட்டாயம் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொள்கிற யாவரும் அல்லது இயேசு கிறிஸ்துவை ஒரு சபையோடு கூட சேர்ந்து வழிபடுகிற யாவரும் கட்டாயம் இந்த ஞானஸ்தானத்தை பெற்றிருக்க வேண்டும் இதுதான் உண்மையான செயல் ஆகவே இப்படிப்பட்ட இந்த ஞானஸ்தானத்தை பெற்றவர்களாகத்தான் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் அனைவரும் இருக்கிறோம் நம்முடைய சபை விசுவாசிகள் இந்த சத்திய வசனங்களை கேட்கிற அநேகர் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நிச்சயமாக நாம் ஞானஸ்தானம் பெற்றவர்களாக இருப்போம் என்பதிலே சந்தேகமில்லை ஆகவே இந்த ஞானஸ்தானம் இவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டியதாக இருந்தாலும் இந்த ஞானஸ்தானத்தை எடுத்துவிட்டால் போதும் அது நம்மை அநேக காரியங்களிலே மீட்டுவிடும் என்பது நம்மை காப்பாற்றிவிடும் என்பது பொருள் அல்ல அல்லது ஞானஸ்தானம் என்பது ஒரு லைசன்ஸ் போல இல்லை மாறாக இங்கே ஞானஸ்தானம் என்பது ஒரு செயலினுடைய அடையாளமாக காட்டப்படுகிறது ஞானஸ்தானம் எடுப்பது நாள் அநேக செயல்கள் வெளிக்காட்டப்படுகிறது அல்லது செயல்களின் நிறைவை காட்டுவதற்கான அடையாளம் தான் இந்த ஞானஸ்தானம் அல்லது இந்த திருமுழுக்கு ஆகவே மூன்று முக்கிய அடையாளங்களை திருமுழுக்கு வெளிப்படுத்துகிற மூன்று முக்கிய அடையாளங்களை இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே கூறி முடிக்க நான் விரும்புகிறேன் முதலாவதாக இந்த ஞானஸ்தானம் ரட்சிப்பின் அடையாளமாக இருக்கிறது பூரண ரட்சிப்பினுடைய அடையாளம்தான் இந்த ஞானஸ்தானம் நாம் எல்லாரும் அறிந்த காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தினாலே நமக்கு ரட்சிப்பு உண்டு என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் ஏனென்று சொன்னால் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தியஸு உலகத்திலே வந்தார் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பாவிகளை ரட்சிப்பதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அதற்காகவே அவர் தன்னை அர்ப்பணித்தார் தன்னை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார் காரணம் மனிதன் தன்னுடைய பாவத்திலிருந்து மேற்கொள்ளப்பட வேண்டுமானால் தன்னுடைய பாவத்திலிருந்து ரட்சிப்படைய வேண்டுமானால் அவனுடைய சொந்த முயற்சி எந்த விதத்திலும் பயன்படாது அந்த சொந்த முயற்சி அவனை காப்பாற்றாது ரட்சிக்காது பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கு மனுஷர்கள் பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கு ஒரே வழி பரிசுத்தமான ஒரு வழினால் மாத்திரமே அது ரட்சிக்கப்பட முடியும் அப்பேற்பட்ட பலி இயேசு கிறிஸ்துவானவர் மாத்திரமே பலியாக மறிக்க வேண்டும் என்பது பழையற்பாட்டின் காலத்திலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்ட வாக்கு என்று கூட நாம் சொல்லலாம் ஆகவே அதன் அடிப்படையிலே இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே வந்து தன்னை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்து சிலுவையிலே அர்ப்பணித்து அவர் மறித்ததினாலே அவர் சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்படுகிறது நம்முடைய பாவங்கள் நம்மை விட்டு நீக்கப்படுகிறது நம்முடைய பாவங்கள் நம்மை விட்டு மறக்கப்படுகிறது விளக்கப்படுகிறது என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் ஆகவே இயேசு கிறிஸ்தனுடைய இந்த மரணத்தினாலே ரட்சிப்பு உண்டு என்பது நமக்கு தெரியும் அதே நேரத்தில் ஒன்று பேதுருவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை வாசிக்கிறபோது இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் உழித்தெழுதலினால் ரட்சிக்கிறது இந்த இடத்திலே பேத சொல்கிற காரியம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலும் நம்மை ரட்சிக்கிறது என்று சொல்கிறார் ஆம் உயிர்த்தெழுதல்தான் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சிலுவை மரணத்தை வல்லமை உடையதாக மாற்றுகிறது அல்லது இயேசு கிறிஸ்தனுடைய அந்த சிலுவை மரணத்தை ஒரு பூரணமாக நிறைவேற்றுகிற ஒன்றாக இயேசு கிறிஸ்தனுடைய உயிர்த்தெழுதல் அமைகிறது இயேசு கிறிஸ்தனுடைய உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னால் ஏசு கிறிஸ்தனுடைய மரணமும் மற்றவர்களுடைய மரணம் போலவே ஒரு சாதாரண மரணமாக இருந்திருக்கும் ஏசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்ததினாலே அது மற்ற எல்லா மரணங்களைக் காட்டிலும் வித்தியாசமானது ஒன்றாகவும் இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் பரிசுத்தமானவருடைய ஒரு ஜீவபலியாக இருந்தபடியினால் இயேசு கிறிஸ்தனுடைய மரணமும் உயிர்ப்பிக்கிறது அல்லது நம்மை ரட்சிப்பிக்கிற ரட்சிக்கிறது அவருடைய உயிர்த்தெழுதலும் நம்மை ரட்சிக்கிறது என்பதே உண்மையான ஒரு சாட்சியாக இருக்கிறது ஆகையால் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் இயேசுவின் மரணத்தினாலும் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதினாலும் ரட்சிப்பு உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அந்த காரியத்தை வெளிப்படுத்துவது தான் இந்த ஞானஸ்தானம் ஞானஸ்தானம் எடுக்கிற போது அல்லது ஞானஸ்தானம் எடுத்தவர்களை பற்றி இந்த உலகுக்கு அது தெரிவிக்கிற காரியம் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் அதே வேளையில் அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் அதோடு கூட அவர்களுடைய மரணம் முடிந்து விடவில்லை அல்லது அடக்கத்தோடு கூட அவர்களுடைய நிலை முடிந்து விடவில்லை மீண்டும் அவர்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள் என்பதுதான் நிதர்சன உரிமை உண்மை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் நிச்சயமாக உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது தான் இந்த ஞானஸ்தானம் காரணம் ஏசு கிறிஸ்து எப்படி மறித்து உயிரோடு கூட எழுந்தாரோ உயிரோடு கூட எழுந்தது உண்மையாக காணப்படுகிறதோ அதே வண்ணமாகத்தான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அடக்கம் பண்ணப்படுகிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மீண்டும் உயிர் பெற்று புது வாழ்வை அடைகிறார்கள் என்பது உண்மை அதுதான் வேதவசனங்கள் தெரித்துகிறது ஆகவே அதைத்தான் இன்றைய தலைப்பு சொல்கிறது டையிங் அண்ட் ரைசிங் இன் கிரைஸ்ட் எது என்று சொன்னால் இந்த பேப்டிசம் திருமுழுக்கு அதைத்தான் வெளிப்படுத்துகிறது ரோமர் ஆறாம் அதிகாரம் நாலாம் ஆசனத்தை வாசிக்கிற போது ரோமருக்கு எழுதின நிருபம் ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனம் அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்திரானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்திரானத்தினாலே அல்லது அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் திருமுழுக்குனாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் இந்த இடத்துல சொல்கிற காரியம் டையிங் இந்த ஞானஸ்தானத்தினாலே நாம் கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் அல்லது கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் என்பதை ஞானஸ்தானம் அடையாளமாக இருக்கிறது அல்லது வெளிக்காட்டுகிறது அதேபோல கொலை செய்ய ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை வாசிக்கிற போது ஞானஸ்தானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் ஞானஸ்தானத்தினாலே மரித்தோரிலிருந்து எழும்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்களே ஆகவே வெறும் அடக்கம் பண்ணப்பட்டவர்களாக மாத்திரமல்ல இந்த ஞானஸ்தானத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள் ரைசிங் இன் கிரைஸ்ட் ஆகவே கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே இந்த ஞானஸ்தானம் இந்த உலகுக்கு அல்லது நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம் நாம் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டிரும் அவரோடு கூட எழுந்தும் இருக்கிறோம் என்கிறதை வெளிப்படுத்துகிறது இதை நாம் அனுபவமாக அறிந்திருக்கிறோமா இதை ஒவ்வொரு நாளும் இந்த அனுபவத்திலே வாழ்கிறோமா என்பதை நாம் இந்த நாளிலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்ட அந்த அனுபவம் நம்மிலே காணப்பட வேண்டும் அது இல்லாத பட்சத்திலே நாம் ஞானஸ்தானம் பெற்றிருப்பது வீணாக தோன்றும் இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று சொன்னால் பாவத்திற்கு நாம் செத்திருக்கிறோம் பாவத்திற்காக நாம் மறைத்திருக்கிறோம் அல்லது பாவத்தை நாம் வெறுக்கிறோம் அல்லது பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறோம் ஆகவே பாவம் என்னை மேற்கொள்ளாது இந்த உலகத்தினுடைய எந்த இச்சைகளும் என்னை பாவத்திற்கு அடிமையாக்க முடியாது என்பதுதான் பாவத்திற்கு அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு நிலை பாவம் செத்து போய்விட்டது இனி பாவத்தால் ஒன்றும் என்னை செய்ய முடியாது பாவத்தை நான் முற்றிலுமாக வெறுக்கிறேன் அதுதான் அடக்கம் பண்ணப்பட்ட நிலை அந்த அடக்கம் பண்ணப்பட்ட நிலை இருக்குமானால் நாம் அப்படியே இருந்துவிடப் போவதில்லை கிறிஸ்து நம்மை புது சிருஷ்டியாக மீண்டும் உயிர்ப்பிக்கிறார் புது சிருஷ்டியாக உயிர்ப்பிக்கப்பட்ட நான் மீண்டும் அந்த பின்னான வாழ்வுக்கு மீண்டும் நான் அடிமையாக்கப்படுவதில்லை என்கிற நிச்சயத்தோடு கூட வாழ்வோம் அதுதான் இந்த டையிங் அண்ட் ரைசிங் இன் கிரைஸ்ட் இப்படிப்பட்ட அனுபவம் நம் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும் அது இல்லாத பட்சத்தில் ஞானஸ்தானத்தை பெற்றும் நாம் இன்னும் தொடர்ந்து எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிற அதே விதமான பாவமான காரியங்கள் நம்மிடத்திலே காணப்படுமானால் அது பிரயோஜனம் இல்லாத ஒன்றாக மாறிவிடும் அது பிரயோஜனமற்ற ஒன்றாக மாறிவிடும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இப்படிப்பட்டதான இந்த நல்ல அனுபவத்தை இந்த முழு ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி நாம் அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் நம்மை நித்திய அக்னியிலிருந்து நம்மை காப்பாற்றுகிற ஒன்றாக இருக்கிறது ஆகவே தான் நாம் வாசிக்க கேட்கிற வாசிக்க கேட்ட அந்த முதலாவது வேத பாடத்தில் ஆதி புஸ்தகத்தில் நோவாவினுடைய குடும்பம் காப்பாற்றப்பட்ட நிலையை பார்க்கிறோம் அந்நாட்களிலே நோவா வாழ்ந்த காலத்திலே கடவுள் மக்களுடைய நிலையை பார்க்கிறார் அவர்கள் எல்லாரும் பாவம் செய்து மிகவும் மோசமான ஒரு நிலையில் இருக்கிறார்கள் ஆகவே இதை தாங்க முடியாமல் கர்த்தர் இந்த உலகத்தை மண்ணுலகம் முழுவதையும் அல்லது மிருக ஜீவன்கள் எல்லாம் உட்பட சகல உயிரினங்களை அழிக்க அவர் சித்தம் கொள்கிறார் ஆனால் நோவாவின் குடும்பத்தை மாத்திரம் அவர் காப்பாற்றுகிறார் அதற்காக நோவாவை ஒரு பேழை செய்ய சொல்கிறார் அந்த பேழையிலே நோவாவின் குடும்பத்தார் மாத்திரம் நோவா அவருடைய மனைவி அவருடைய மூன்று ஆண் பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுடைய மனைவிமார் மூன்று பேர் ஆக மொத்தம் எட்டு பேர் மாத்திரம் அந்த நோ பேழைக்குள்ளாக மனுஷர்கள் நுழைகிறார்கள் மற்றபடி ஒவ்வொரு ஜாதி விலங்குகளும் ஒரு ஜோடி அந்த இடத்திலே பாதுகாப்பாக வைக்கப்படுகிறது பேழைக்குள்ளாக கடைசியிலே கர்த்தர் அந்த பேழையினுடைய கதவை மூடுகிறார் நாற்பது நாட்கள் இரவும் பகலும் தொடர்ந்து மழை பூமியினுடைய ஊற்றுக்கள் எல்லாம் பிளந்து கொண்டு தண்ணீர் வெளியே வருகிறது மேலே இருக்கிற வானத்தின் மதகுகள் திறந்து கொண்டு தண்ணீர் கொட்டுகிறது இப்படி இரு பக்கத்திலிருந்தும் தண்ணீர் வந்ததினால் பூமியிலே காணப்படுகிற உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்படுகிறது அந்த அளவுக்கு உயர வெள்ளம் காணப்படுகிறது இன்னும் அந்த மலை உச்சியிலிருந்து பல முழங்களுக்கு பல முழ உயரத்திற்கு வெள்ளம் வந்து காணப்பட்டது அதற்கேற்ற இந்த பேழையும் அந்த வெள்ளத்திலே மிதந்து மேலே மேலே உயர்ந்து அந்த பேழைக்குள்ளாய் இருந்தவர்கள் இப்பேற்பட்டதான இந்த கொடிய சூழ்நிலையிலும் காப்பாற்றப்பட்டார்கள் அதற்கு பிற்பாடு நூற்றி ஐம்பது நாள் கழித்து இந்த வெள்ளம் வெற்றி அந்த பேழை தரையிலே இறங்கியது அந்த பேழையில் இருந்த இந்த எட்டு பேர் காப்பாற்றப்பட்டார்கள் நோவாயினுடைய பேழையிலே இருந்த எட்டு பேர் எப்படி இந்த உலக அழிவில் இருந்து காப்பாற்றப்பட்டார்களோ அதே வண்ணமாகத்தான் நித்திய இருந்து காப்பாற்றப்படுகின்ற ஒரு அடையாளமாக இந்த ஞானஸ்தானம் இருக்கிறது என்று சொல்லி பேதுரு தன்னுடைய முதலாம் நிருபத்திலே எழுதுகிறார் காரணம் கிறிஸ்துவுக்குள்ளாக அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் கிறிஸ்துவுக்குள்ளாக எழுந்தவர்களாகவும் இருக்கிற நிலை பூரண ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறது அதைத்தான் ரோமர் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக ஞானஸ்தானம் எடுத்த நம்மை பாவம் ஆளக்கூடாது பாவத்திற்கு நாம் அடிமைகள் அல்ல நாம் ஒவ்வொரு நாளும் இதை உணர்ந்து வாழ வேண்டும் ஒவ்வொரு நாளும் இந்த நிச்சயத்தோடு இந்த ரட்சிப்பின் அனுபவத்தோடு கூட வாழ வேண்டும் ரட்சிப்பு என்பது ஏதோ ஒரு நாள் நடக்கிற நிகழ்ச்சி அல்ல இரட்சிப்பு என்பது தினந்தோறும் நாம் உணர்ந்து உணர்ந்து பாவத்திற்கு விலகி பாவத்திலிருந்து ஜெயித்து பாவத்திற்கு அடிமையாகாமல் ஒவ்வொரு நாளும் உயிர் பெற்று கடவுளுக்குள்ளாக உயிர் பெற்று வாழ்கிற அந்த நிலையே முழு ரட்சிப்பு இது எப்பொழுது வரை அவருடைய வருகை வரை இருக்க வேண்டும் முடிவு முடிவுபொருந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் அன்றைக்கு மாத்திரமே பூரண ரட்சிப்பு உலகம் சொல்கிறபடி அல்லது பலவிதமான அரைக்குறையான பேச்சுக்கள் படி ஏதோ ஒரு நாளில் ரட்சிக்கப்பட்டு அதனாலே ஞானஸ்தானம் பெற்றதினால் பூரண ரட்சிப்பு வந்து நாம் பரலோக ராஜ்யத்திலோ அல்லது நித்திய அக்கடிக்கோ தப்ப முடியாது கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே இந்தவிதமான விதமான ஒரு ரட்சிப்பிலே நாம் ஒவ்வொரு நாளும் வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் வாழ்கிறோமா என்பதை சோதித்தறிந்து அதற்கு நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் இரண்டாவது காரியம் இந்த ஞானஸ்தானம் எதற்கு அடையாளமாக இருக்கிறதுன்னு சொன்னால் ஒற்றுமைக்கு அடையாளமாக இருக்கிறது ஒன்று குருந்தியார் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமிகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு திருமுழுக்கு பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம் இந்த இடத்திலே சொல்லப்படுகிற காரியம் ஞானஸ்தானத்தை அல்லது திருமுழுக்கை நாம் ஒரே சரீரத்திற்குள்ளாக இருந்து எடுத்துக்கொண்டோம் ஆகவே நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறது ஆகவே ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிற நாம் உணர வேண்டிய காரியம் நாம் எல்லாம் இந்த சபையிலே அங்கத்தினராவதற்காக ஞானஸ்தானம் எடுக்கவில்லை நாம் எல்லாரும் இந்த சபையினுடைய ஒரே சரீரமாக இருக்கிறோம் இந்த சரீரம் கிறிஸ்தனுடையதாக இருக்கிறது இதிலே நாம் அலைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் ஒரே தன்மையை படைத்தவர்கள் இதிலே வேற்றுமை இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் அதை வெளிப்படுத்த வேண்டும் அதுதான் ஞானஸ்தானம் பெற்றதனுடைய அடையாளம் யூதராயினும் ஆயினும் கிரேக்கராயினும் எந்தவிதமான ஒரு ஜாதி வித்தியாசமும் இல்லாமல் எந்தவிதமான மொழி வித்தியாசமும் இல்லாமல் பொருளாதார அடிப்படையிலே பணக்காரன் ஏழை என்கிற வித்தியாசம் இல்லாமல் அல்லது படிப்பின் அடிப்படையிலே படித்தவன் படிக்காதவன் என்கிற வித்தியாசம் இல்லாமல் அல்லது பதவியின் அடிப்படையிலே நான் உயர்ந்த வேலையில் இருக்கிறேன் இது தாழ்வான வேலையில் செய்கிறவர்கள் என்கிற வித்தியாசம் இல்லாமல் அனைவருமே சமமான நிலையிலே கடவுளுக்கு முன்பாக இருக்கிறவர்கள் அல்லது அவருடைய சரீரத்திற்குள்ளாக இணைந்திருக்கிற நாம் ஒற்றுமையாய் ஒரே விதமாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய் வாழ வேண்டும் ஆகவே இந்த சபையிலே எந்த விதமான சண்டை சச்சரவுகளுக்கோ வேற்றுமைகளுக்கோ இடமே இல்லை அப்படி இருக்கும் என்று சொன்னால் நாம் எடுத்திருக்கிற ஞானஸ்தானம் வீணான இருக்கும் திருமுழுக்கு வீணானதாக இருக்கும் அது பெயரளவிலே இருக்கும் நாம் எடுத்திருக்கிற திருமுழுக்கு உண்மையானதாக காணப்பட வேண்டுமானால் சபையிலே ஒற்றுமை நிலைத்திருக்க வேண்டும் சபையினுடைய ஒற்றுமை மற்றவர்களுக்கு முன்பாக வெளிக்காட்டப்பட வேண்டும் சபையினுடைய ஒற்றுமை இந்த உலகுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் அதுதான் மெய்யான ஒரு ஞானஸ்தானத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது அப்பேற்பட்ட அந்த ஒற்றுமைக்கு நீங்களும் நாங்களும் நானும் எந்த விதத்திலே பங்குள்ளவர்களாய் இருக்கிறோம் நம்முடைய நிலை என்ன என்பதை நாம் அறிய வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே வலியுறுத்துகிற காரியம் இதுதான் மற்றவர்களை காரணம் காட்டி அல்லது மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டு அவர்தான் இந்த ஒற்றுமை குலைச்சலுக்கு காரணமாக இருக்கிறார் அவளா அவரால் தான் பிரச்சனை வருகிறது அவரால் தான் சண்டை வருகிறது என்று சொல்வதை காட்டிலும் ஒவ்வொருவருமே நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்முடைய செயல்கள் எல்லாம் சபையினுடைய ஒற்றுமைக்கு காரணமாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நான் பெற்றிருக்கிற இந்த ஞானஸ்தானம் முழுமையடையும் அதனால் நன்மை உண்டாகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கு நம்மை நாமே ஆயத்தப்படுத்தி சீர்தூக்கி பார்க்க இந்த நாளில் அழைக்கப்படுகின்றோம் மூன்றாவதாக இந்த ஞானஸ்தானம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களுக்கு அடையாளமாக இருக்கிறது அல்லது கிறிஸ்துவை தரித்து கொண்டதினுடைய அடையாளமாக இந்த திருமுழுக்கு காணப்படுகிறது கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலே ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே ஆகவே ஞானஸ்தானம் பெற்றவர்கள் என்று சொன்னால் அவர்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள் கிறிஸ்துவை தங்களுடைய சரீரங்களிலே பெற்றிருக்கிறவர்கள் கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகிறவர்கள் கிறிஸ்துவை தங்களுடைய செயல்களிலே வெளிக்காட்டுகிறவர்கள் பிரதிபலிக்கிறவர்கள் அவர்களை பார்க்கிறபோது இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிவிட முடியும் காரணம் என்னுடைய பெயரை வைத்து நான் கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடாது அல்லது நான் இந்த சபையிலே ஞானஸ்தானம் பெற்று இணைந்திருக்கிறேன் என்பதினால் கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடாது மாறாக என்னுடைய செயல்கள் என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை பிரதி பிரதிபலிக்கிற ஒன்றாக இருந்து நான் கிறிஸ்தவன் என்பதை கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் அதுதான் ஞானஸ்தானம் பெற்றதனுடைய பூரணமாக ஒரு அடையாளமாக இருக்கிறது கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது அல்லது கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள் என்று சொன்னால் கிறிஸ்தனுடைய குணாதிசயங்கள் நம்மிலே காணப்பட வேண்டும் கிறிஸ்துனுடைய குணாதிசயத்தை குறித்து பார்க்கிற போது கிறிஸ்து மிகவும் தாழ்மை உள்ளவராக சிலுவை பரியந்தமும் தன்னுடைய பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராக காணப்பட்டார் இதுதான் கிறிஸ்தனுடைய குணாதிசயம் நாமும் அப்படிப்பட்டதான குணாதிசயத்தை வெளிப்படுத்த வேண்டும் நம்முடைய மரண பரியந்தம் வரைக்கும் கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் வாழ வேண்டும் நம்முடைய மரண பரியந்தம் வரைக்கும் நாம் தாழ்மையோடு கூட நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க வேண்டும் இதுதான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற ஒன்று கிறிஸ்துவனுடைய மனதுருக்கம் கிறிஸ்துவனுடைய இரக்கம் கிறிஸ்து காட்டின அன்பு நம்மிலே வெளிப்பட வேண்டும் இயேசுவானவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது அவர் ஜனங்களை பார்த்து மனதுருகினார் ஆகவே அந்த ஜனங்களுடைய தேவைகளை சந்தித்தார் அந்த ஜனங்கள் மத்தியிலே கடந்து சென்று நோய்வார்பட்ட மனுஷர்களை அவர் சுகப்படுத்தினார் பிசாசினுடைய பிடியிலே இருந்த மக்களை விடுதலை அடைய செய்தார் மக்கள் பசியாயிருந்தபோது அவர்களுக்கு போஜனம் கொடுத்தார் இப்படி கர்த்தர் ஆகிய இயேசுவானவர் மக்களுடைய தேவைகளை அறிந்து அவர்கள் மீது இரக்கம் பாராட்டி அவர்களுக்கு அநேக உதவிகளை செய்து எப்பொழுதும் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று பார்க்கிறோம் அப்படிப்பட்டதான குணாதிசயம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் இயேசுவானவருடைய குணாதிசயம் சத்துருக்களை சிநேகிக்கிற குணாதிசயம் சத்துருக்கள் செய்த குற்றங்களை மன்னிக்கிற குணாதிசயம் சத்துருக்களுக்கும் நன்மை செய்கிற குணாதிசயம் அந்த குணாதிசயம் நம்மிலே பிரதிபலிக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக பார்க்கிற போது இயேசுவானவரிடத்திலே காணப்பட்ட குணாதிசயம் ஆத்மபாரம் நிறைந்த ஒரு காரியம் இயேசுவானவருடைய ஒரே நோக்கம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பது தான் இயேசுனுடைய விருப்பமாக இருந்தது இயேசுனுடைய முழு நோக்கமாக இருந்தது ஆகவே அவர் தன்னுடைய எல்லாவிதமான அந்த மேலோக வாழ்க்கையை உயர்ந்த நிலையான வாழ்க்கையை விட்டு இந்த உலகத்திற்கு கடந்து வந்தார் காரணம் எல்லாரையும் மீட்க வேண்டும் அதுவும் நித்திரிய அக்னிக்கு அக்னியிலே இருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் ஒருவனும் நரகத்திற்கு போகக்கூடாது ஒருவனும் நித்திய அக்னியை அடையக்கூடாது என்பதிலே அவர் மிகவும் பாரத்தோடு கூட காணப்பட்டார் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் எல்லாரும் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் அவரோடு கூட பரலோக ராஜ்யத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்பினார் இப்படிப்பட்ட ஆத்ம பாரம் நிறைந்தவராகத்தான் அவர் இந்த உலகத்திலே இருந்தார் ஆகையால் தான் அவர் புறப்பட்டு போகிற போது கூட விண்ணுலகுக்கு செல்லும் முன்பாக சீஷர்களுக்கு கிட்ட கட்டளை நீங்கள் சகல ஜாதியரையும் எல்லாரையும் சீஷராக்குங்கள் எல்லாரையும் சீஷராக்குங்கள் எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுங்கள் எல்லாருக்கும் என்னுடைய உபதேசத்தை அவர்களுக்கு போதியுங்கள் அவைகளை கைக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார் கிறிஸ்துக்குள் அருமையானவர்களை அப்படிப்பட்டதான ஆத்துமபாரம் நிறைந்தவர்களாக நாம் கிறிஸ்துவனுடைய சாயலை அல்லது கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள் என்பதை காட்ட வேண்டும் நாம் அப்படிப்பட்டதான தாகம் மிகுந்தவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய ஞானஸ்தானம் இந்த வகையிலே கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒன்றாக இருக்க வேண்டும் ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவனுடைய இந்த குணாதிசயங்கள் காணப்பட வேண்டும் அப்பொழுதுதான் ஞானஸ்தானம் நிறைவை பெறுகிறது இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் ஏற்றுக்கொள்வதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபங்களிலே நிற்க வேண்டும் நம்முடைய முழங்கால்கள் முடங்க வேண்டும் இந்த ஊழியங்களை செய்வதற்காக நம்முடைய பொருளாலும் பணத்தாலும் நாம் தாங்க வேண்டும் இதற்காக மிகுந்த கரிசனையோடு கூட ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக நாம் வியாகலத்தோடு கூட பாரத்தோடு கூட அவர் லட்சிப்பை காண வேண்டும் மெய்யான இந்த கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த பாரத்தோடு கூட வாழ்கிற வாழ்க்கை தான் நாம் ஞானஸ்தானம் எடுத்ததுடைய நிறைவை காண செய்கிறது கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே ஆகவே நான் குறிப்பிட்டபடி இந்த ஞானஸ்தானம் நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமான ஒன்றாக மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது அதே நேரத்திலே ஞானஸ்தானம் எடுத்துவிட்ட பிற்பாடு விட்டதினால் எல்லா காரியங்களுக்கும் அது நம்மை கொண்டு போய் நன்மைக்காக கொண்டு போய் சேர்க்கும் என்பதிலே அர்த்தமில்லை அதே பட்சத்தில் அந்த ஞானஸ்தானம் எதற்காக ஏற்படுத்தப்பட்டதோ அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தப்பட வேண்டும் நிறைவேற வேண்டும் நம்முடைய செயல்கள் அதை காட்ட வேண்டும் அப்பொழுது மாத்திரமே அந்த ஞானஸ்தானம் பிரயோஜனமுள்ள உள்ள இருந்து எப்படி அந்த நாட்களிலே நோவாவினுடைய பேழையின் மூலமாக அந்த நோவாவின் குடும்பத்தார் வெள்ளத்திற்கு காக்கப்பட்டார்களோ அதே போலவே இந்த ஞானஸ்தானமும் நம்மை நித்திய அக்னிக்கு காத்து விளக்கிக் காத்து நம்மை பரலோக ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்க்கும் ராஜ்யத்திலே சேருவதற்கான அந்த முழு ரட்சிப்பை தரும் என்பதிலே சந்தேகமே இல்லை ஆகவே ஞானஸ்தானத்தை பெற்ற நாம் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளாக சொல்லிக்கொள்ள வேண்டிய காரியம் நான் பாவத்திற்கு அடிமை இல்லை நான் பாவத்திற்கு அடிமையானவன் அல்ல நான் பாவத்திற்கு மறித்தவன் பாவம் என்னை மேற்கொள்ளாது அதே நேரத்திலே நான் ஆண்டவரால் உயிர்ப்பிக்கப்பட்டு புது சிருஷ்டியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இனி நான் முழுமையாய் ரட்சிக்கப்பட்டவன் என்ற உணர்வோடு கூட வாழ வேண்டும் அதை வெளிப்படுத்த வேண்டும் இரண்டாவது காரியம் ஞானஸ்தானம் பெற்றவன் நான் சபையினுடைய ஒற்றுமைக்காக வாழ்கிறேன் சபையினுடைய ஒற்றுமையை நான் காட்டுவேன் சபையின் ஒற்றுமைக்காக பாடுபடுவேன் என்கிற நிச்சயத்தோடு கூட நாம் வாழ வேண்டும் மூன்றாவது காரியம் ஞானஸ்தானம் பெற்ற நான் கிறிஸ்துவை நான் தரித்து கொண்டிருக்கிறேன் என்பதை இந்த உலகம் தானாக காணும் என்னுடைய பெயரை பார்த்து நான் என்னுடைய சபையினுடைய அங்கத்தினன் என்பதை பார்த்து அவர்களுக்கு நான் கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடாது என்னுடைய செயலை பார்த்து கிறிஸ்துவின் குணாதிசயங்களை வெளிப்படுத்துவதை பார்த்து நான் கிறிஸ்தவன் என்றும் கிறிஸ்து என்னிலே தரித்திருக்கிறார் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற சவாலோடு கூட நாம் வாழ கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக கர்த்தர் தாமே திருவசனங்களை நமக்கென்று ஆசிர்வதித்து நம்மை நல்வழிப்படுத்துவராக ஜபம் செய்வோம் எங்கள் பரிசுத்தமும் மீட்பெருமா நல்ல கர்த்தாவே இந்த நாளின் செய்திக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் நீர் எங்களோடு கூட பேசினதற்காக ஸ்தோத்திரம் நீர் எங்களுக்காக ஏற்படுத்தின இந்த ஞானஸ்தானத்துக்காகவும் அதை ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறதுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் நீர் எதற்காக அடையாளமாக வைத்தீரோ அந்த காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தப்படவும் நிறைவேற்றப்படவும் அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கவும் பிரதிபலிக்கவும் எங்களை நீர் பயன்படுத்தும் கர்த்தாவே இங்கே வந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஞானஸ்தானத்தின் மூலமாக இந்த அடையாளங்களை நிறைவேற்றுகிறவர்களாய் பிரதிபலிக்கிறவர்களாய் இருந்து உன்னுடைய ரித்திய ராஜ்ஜியத்திலே பிரவேசிக்க அருள் புரியும்படியாய் மீட்பர் இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டவருடைய திருவார்த்தைகளை கேட்ட நாம் அப்போசருடைய விசுவாச பிரமாணத்தை நாம் யாவரும் சேர்ந்து அறிக்கையிடுவோம் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன் அவருடைய ஒரே குமாரனாகிய என்னுடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன் அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரியால் இடத்தில் உற்பத்தி பிறந்தார் பொந்து விழாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார் மூன்றாம் நாள் மருத்துவரு எழுந்தெளினார் பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வலமீழ பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார் அவடத்தின் உயிரிழையும் மறித்தவரையும் நியாயம் தீர்க்க வருவார் பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன் புதுவாயிருக்கிற பரிசபையும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர் தேர்தலும் நித்திய என்று விசுவாசிக்கிறேன் ஆமேன் நாம் யாவரும் இருக்கின்ற இடங்களிலே கீர்த்தனையிலே இருநூற்றி ஐம்பத்தி ஓராவது பாடலை நாம் இணைந்து பாடுவோம் அப்பொழுது நாம் ஆண்டருடைய திருப்பணிக்கென்று நம்மையும் நம்முடைய வாழ்வையும் அர்ப்பணிப்போம்

ஏற்கனவே கொரோனா தடுப்பூசி நமது ஆலயத்திலே ஏற்பாடு செய்யப்படுவதாக அறிவித்திருந்தோம் இதற்கான ஏற்பாடுகள் செய்து வரும் இருபத்தி இரண்டாம் தேதி இந்த நிகழ்வு நடைபெற ஒழுங்கு செய்த வேளையில் வழிபாட்டு தலங்கள் திறக்க தமிழக அரசு தடை விதித்ததை தொடர்ந்து வரும் இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு முப்பது மணிக்கு தொடங்கி மதியம் வரை தடுப்பூசி செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் தங்கள் பெயர் பெயர்களை பதிவு செய்த திருச்சபை அன்பர்களுக்கு அலைபேசி வாயிலாக இதை குறித்த அழைப்பு கொடுக்கப்படும் எனவே திருச்சபையார் இதை கவனத்தில் கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் வழிபாட்டு தலங்கள் திறக்க தமிழக அரசு தடை விதிப்பதால் இன்றும் வரும் இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை என்றும் நம்முடைய ஆலய ஆராதனை நேர இலையில் மட்டும் ஒளிபரப்ப ஒளிபரப்பாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து தமிழக அரசு வழிகாட்டுதலின்படி வரும் இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று ஆலய ஆராதனையை நமது ஆலயத்திலேயே நடத்துவது குறித்து எஸ்எம்எஸ் மூலம் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி திருமண அறிவிப்பு தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் அம்பத்தூர் குருசேகரம் சிஎஸ்ஐ கிருத்தநாதர் திருக்குடும்பத்தை சார்ந்த திரு கே துரைசிங் திருமதி டி உஷா சந்திரா அவர்களின் குமாரன் டி அகஸ்டின் தினகர்ராஜ் என்பவரும் சென்னை பேராயம் நிற்குன்றம் குருசேகரம் சிஎஸ்ஐ குட்சபர்ட் மதுரவாயிலில் உள்ள ஆலயத்திலே சார்ந்த திரு ஜே ஜெபகுமார் ஜேசுதாசன் திருமதி டோரா ஜேசுதாசன் அவர்களின் குமாரதி ஜே ஜெஸ்லின் ஜெருஷா என்பவரும் பரிசுத்த மே விவாகத்தில் இணையப்பட இருக்கிறார்கள் என்பதை திருச்சபைக்கு அறிவிக்கின்றேன் இவர்கள் இருவரும் இத்துய விவாகத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான காரணங்கள் தடைகள் ஏதேனும் உண்டு என்று சொன்னால் அதை சபை போதகருக்கு எழுத்தின் மூலமாக தெரிவிக்க வேண்டும் இது இவர்களுக்கு மூன்றாம் அறிக்கை திருமண அறிக்கை இரண்டு தெரிந்த திருச்சபை சென்னை பேராயம் அம்பத்தூர் குருசேகரும் சிஎஸ்ஐ எஸ்ஐ கிருத்தநாதர் திருக்குடும்பத்தை சார்ந்த திரு எட்வர்ட் ஜார்ஜ் திருமதி ரெஜினா அவர்களின் குமாரத்தி இ ஜேனட் என்பவரும் சென்னை பேராயம் தண்டுரை குருசேகரும் தண்டுரை பகுதிகளை வசிக்கின்ற திரு கே கருணாகரன் திருமதி கிரேசி பிலோமினால் அவர்களின் குமாரன் செல்வன் கே விமல்ராஜ் என்பவரும் பரிசுத்த மெய் விவாகத்தில் இணையப்பட இருக்கிறார்கள் என்பதை திருச்சபைக்கு அறிவிக்கின்றேன் இவர்கள் இருவரும் இத்தூய விவாகத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான காரணங்கள் இருக்கும் என்று சொன்னால் அதை சபை போதகருக்கு எழுத்தின் மூலமாக தெரிவிக்க வேண்டும் இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை காண்கிற அன்பர்களை நான் கடவுளுடைய திருப்பெயராலே வாழ்த்துகிறேன் ஆண்டவருடைய எல்லா விதமான நலனும் அவருடைய வளமும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட தங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லி நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் செவம் செய்வோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே இந்த சிறப்புக்குரிய திருநாளிலே திருச்சபை திருக்குடும்பமாக நாங்கள் வழிபடவும் நீர் எங்களுக்கு பல்வேறுபட்ட நெருக்கங்களுக்கு மத்தியிலே உண்மை வழிபடுவதற்கு தந்திருக்கிற வாய்ப்புகளுக்காக ஆண்டவரையம்மை பணிந்து கொள்வதற்கு நீ தந்திருக்கிற இப்பேற்பட்ட வழிமுறைகளுக்காக கூட நாங்கள் நன்றி சொல்லியமை ஸ்தோத்தரிக்கிறோம் குறிப்பாக எங்கள் நாடு முழுவதும் இந்த நாளிலே எழுபத்தி ஐந்தாம் ஆண்டின் சுதந்திர தினத்தை நாங்கள் மகிழ்ச்சியோடு கூட எண்ணி பார்க்கும்படியாய் கர்த்தர் நீர் நடத்தி வந்த வாழ்வு முறைகளை திருச்சபை வாழ்க்கையிலே தந்த தலைவர்களை ஆண்டவரே சமுதாய வாழ்க்கையிலே நீதிக்கான போராட்டங்களிலே தங்களை இணைத்துக்கொண்ட அத்துணை அன்பர்களையும் நாங்கள் இணைந்து பார்த்து அவற்றின் வழியாய் பெற்ற மகிழ்ச்சிக்காக நிறைவுக்காக நாங்கள் நன்றி சொல்லியுமை ஸ்தோத்தரிக்கிறோம் இப்பொழுதும் இவ்வழிபாட்டின் வழியாய் இந்த இணையத்தின் மூலம் பங்கு பெற்ற அத்துணை பேரையும் உடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் திரியவருடைய பிரசன்னம் உடைய பிள்ளைகளோடு கூட நினைத்து இருக்கட்டும் பிறந்த நாட்கள் குடும்பங்களிலே திருமண ஆண்டு நிறைவு நாட்கள் இப்படி பல்வேறுபட்ட நிலைகளிலே உடைய பிள்ளைகள் எதிர்நோக்கி இருக்கிற வாழ்வுக்காக நாங்கள் நன்றி சொல்லியுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்குரிய நல்வாழ்வை தாரும் சுகவீரமாக இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடும் சிறு பிள்ளைகளையும் ஆண்டவரையும் என்னுடைய வயது முதிர்ந்த பெற்றோர்களையும் நீர்னுடைய விசேஷத்தை பாதுகாப்பினால் பாதுகாத்தருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் திரியவர்களுடைய பிரசன்னம் எல்லா நிலைகளிலும் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தட்டும் இந்த வாரத்திற்கு நிறைவான மகிழ்ச்சியை நீர் எங்களுக்கு கட்டளையிடும் எப்பொழுதும் உடைய அன்பின் பிரசன்னம் எங்களுக்கு முன்பதாக செல்லட்டும் உங்களுடைய தூய எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் அருமை இரட்சகர் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரிலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே ஆமேன் ஆண்டவருடைய திருக்கரத்திலே உங்களையும் உங்கள் வாழ்வையும் ஒப்புக்கொடுக்கிறேன் பிதா குமாரன் பரிசுத்தாவியரது திரியக பிரசன்னம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் வாழ்வின் தேவைகளோடும் இந்த நாளின் சிறப்புக்குரிய நிகழ்வோடும் நம்முடைய தேசத்தோடும் பாதுகாப்போடும் இப்பொழுதும் வரும் காலங்களிலும் எப்பொழுதும் நிலைத்தொறுப்பாராக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கடவுளுடைய அன்பின் பிரசன்னம் இவ்வாறு முழுமையும் உங்களோடு கூட நிலைத்திருப்பதாக ஆமேன்